தமிழக முதல்வர் அவர்களை நினைக்கிறேங்க. இந்த பாதுகாக்கப்பட்ட உணவு திருவிழா தமிழகம் முழுவதும் நடைபெற வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைய தினம் நம்முடைய ஆவடி மாநகராட்சியில், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளடங்கிய ஆவடி மாநகராட்சியில் ஏறக்குறைய 150 நாடுகள் இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரம், அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவர் தயாரிக்கும் உணவு முறைகள் இவைகளெல்லாம் ஒன்றாக இணைத்து இன்றைய தினம் இதை லான்ச் பண்ணுறோம். மக்களிடம் வந்து 3 திருநாளில் கலந்துக்குது. அதே போல் ஏறக்குறைய 1 லட்சம் பேருக்கு இலவசமாக இந்த உணவை, பாதுகாக்கப்பட்ட உணவை அளிக்க இருக்கின்றோம். அதேமாதிரி ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஆயில், இந்த ஆரம்பிக்க செய்யப்பட்ட ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் தயாரிக்கிற ஆணைகளை எண்ணெயை வந்து திருப்பி திருப்பி அதை பயன்படுத்தக்கூடாது. அதே நாங்கள் வாங்கி, அதே நம்ம அந்த உணவு பாதுகாப்புத்துறை வாங்கி அதை என்ன பண்ணுதுன்னா அதில் வந்து டீசல் தயாரிக்கும் அந்த எண்ணெயில் இருக்கும். அதுக்கு அதற்காக அந்த நிகழ்வு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதன் மூலம் இது 3 நாள் வெறும் வயிற்றுக்கு மட்டும் உணவு இல்லாமல் செவிக்கு உணவு ஊட்டுகின்ற வகையில் மாலையில் பார்த்தீங்கன்னா அனைத்து பாடகர்கள், அதே போட்டு கருத்துரையாளர்கள், அதே போட்டு பலதரப்பட்ட கலைஞர்கள், அதே போட்டு நடிகர்கள்லாம் வச்சு அந்த நிகழ்ச்சிகள் நடத்தி சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக உலக இண்டெக்ஸில் இடம்பெறுகின்ற வகையில் ஆவின் தயாரிக்கப்பட்ட அந்த ஆவின் பொருட்களை வைத்து ஏறக்குறைய 8 அடியில் வந்து ஃபாலுடா ஐஸ்கிரீம் வந்து உருவாக்கி அதையும் அந்த லான்ச் பண்ண இருக்கின்றோம். ஆக ஒட்டுமொத்தமாக ஆவடி மாநகராட்சி 3 நாட்கள் திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. உணவு பாதுகாப்பு துறையும் ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்ற உணர்வோடு, அதே நேரத்தில் அதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு தான் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி அங்கே தமிழகம் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் கட்டளையிட்டு அதை நம்ம மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு. உணவு பாதுகாப்புத்துறை மட்டும் கிடையாது, அனைத்து துறையிலுமே ரெண்டாவது கிடையாது உலகத்தில். நம்ம மொத்தம் ஒட்டுமொத்த இந்தியாவிலே பாத்தீங்கன்னா அழகு அது அளவுக்கு அதிகம் வருமானம் தேடித்தர மாநிலம் எதுனா ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு தான். ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேசம், அடுத்து வந்து யாரன்னாக்கா சாரி மகாராஷ்டிரா, மோஸ்ட் மகாராஷ்டிரா, அடுத்து நம்ம ரெண்டாவது. இப்போ அதை போட்டி போட்டிருக்கோம், அதை போட்டி போட்டிருக்கோம் அனைத்து நம்ம எதுலையுமே வந்து ரெண்டாவது இடம் இல்லை, முதலிடம் தான். ஆகவே நம்ம போல் 10 ஆண்டு காலம் சீரழிஞ்சு சின்ன பண்ணுவோம் போயிட்டு நம்ம ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டோம். அது நம்ம அந்த ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்ததுன்னா நம்ம முதலிடத்துல கைப்பற்றிருக்கோம். ஆக நம்ம எந்த துறையிலையுமே ரெண்டாவது இடம் இல்லை என்கின்ற அளவிற்கு தான் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் கலந்து வாழ்கின்ற தமிழர்களையும் அதே நேரத்தில் இது மட்டும் பாதுகாக்கப்பட இந்திய ஒருமைப்பாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தமிழகத்தை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உணவுத்துறையும் பார்த்தீங்கன்னா நமது எதுலையுமே சிறப்பான முறையில் இதை ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இது நம்ம 4வது இடமாக இருந்தாலும் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். அது தரச்சான்றுகளோட நம்முடைய மரியாதைக்குரிய போஸ் அவர்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக எதுலேயுமே நம்ம 2வது இடம் இல்லைன்ற அளவுக்கு தான் மாண்புமிகு தமிழகம் வழி எடுத்துச்சு.